ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். நான் தான் உங்கள் குவைத் தமிழுடைய ஆஜி பேசுகிறேன். இன்றைக்கு நாள் 19/3/2022. குவைத்துறை இன்றைய முக்கிய செயல் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம குவைத்துறை முக்கிய செயல்களில் போகலாம். குவைத்தில் தினாருக்கு உண்டான இந்திய ரூபாய் மதிப்பு 246 ரூபாங்கிற வேகத்தில் இருக்குது. இதே இது ஸ்ரீலங்கா ரூபாய் மதிப்பு 888 ரூபாங்கிற வேகத்தில் இருக்குது. இது வந்து எக்ஸ்சேஞ்சை பொறுத்து இந்த ரேட் வந்து மாறுபடலாம். வாங்க இப்போ நம்ம முக்கிய செயல்களில் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், குவைத்தை பொறுத்தவரையுமே வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி வாட்டர்னு சொல்லுவாங்க, MEW அப்படின்னு. இது வந்து ஒரு மினிஸ்ட்ரி வந்து செயல்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து குவைத்தில் ஜெலி பகுதியில் ஒரு 700 பில்டிங்ஸ் இது இல்லாமல் வந்து ஷாப்ஸில் வந்து விதியை மீறினதின் காரணத்தினால அவங்க வந்து பவர் கட் பண்ணி இது இல்லாமல் வந்து கூடுதலாக வந்து கோர்ட்டுக்கும் வந்து அவங்க வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இது எதன் காரணத்தினால அப்படின்னா, அதாவது இந்த மினிஸ்ட்ரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இவ்வளோ தான் லோடுங்கிற மாதிரி ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு மேலே லோடு தேவை அப்படின்னா நம்ம வந்து மினிஸ்ட்ரியை காண்டாக்ட் பண்ணி அவங்க வந்து ஃபியூஸ் எல்லாமே பண்ணி தருவாங்க. ஸோ இதில் வந்து நிறைய பேர் வந்து மினிஸ்ட்ரியை காண்டாக்ட் பண்ணாமல் இவங்களே வந்து கூடுதலாக வந்து பவர் சப்ளை எடுத்திருக்காங்க. இது இல்லாமல் சில இடத்துல வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வாட்டரும் கூட மினிஸ்ட்ரிக்கு தெரியாமல் எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து குவைத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய குற்றம். இது தொடர்ந்து வந்து குவைத்தில் உள்ள மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர், இது இல்லாமல் வந்து காவல்துறை ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த மாதிரி 700 விதிமீறல்களை வந்து பதிவு செய்யப்படாத தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து ஜலிபல் சுவைக்கில் மட்டும்தான். குவைத்தில் நேற்று மட்டும் கிட்டத்தட்ட 47 பேர் அரெஸ்ட் பண்ணதாக தெரிவிச்சிருக்காங்க. இதில் வந்து நிறைய பேர் வந்து விதிமீறல்கள், அதாவது போக்குவரத்து விதிமீறல்கள், இது இல்லாமல் வந்து விசா விதிமீறல்களை தொடர்ந்து வந்து அரெஸ்ட் பண்ணதாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த அரெஸ்ட் எங்கெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா, ஹவாலி சுலேபியா இண்டஸ்ட்ரியல் ஏரியா சென்று சொல்லக்கூடிய இந்த மாதிரி ஏரியாவில் வந்து நிறைய செக்கிங் நடத்தி 47 பேரை கைது பண்ணதாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ குவைத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, நான் வெளியே போகும்போது கட்டாயமாக சிவில் ஏரியா கொண்டு போங்க. ஏன் அப்படின்னா, ரமதான் வரப்போகுது. ஸோ இதை தொடர்ந்து குவைத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செக்கிங்கே அதிகரிப்பாங்க. ஸோ சிவில் ஏரி வந்து நம்ம கையில் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்துக்குமே ரொம்பவே ஈஸி இருக்கும். வாகன ஓட்டர்களாக இருந்தால் உங்கள் கையில் வந்து டிரைவிங் லைசன்ஸ் கட்டாயம் வச்சுக்கோங்க. இது டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டுறது கூட மிகப்பெரிய வந்து உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்குள்ள நியூஸ். இந்த நியூஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். மற்றும் இந்த நியூஸை தமிழ் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு புதுசுடன் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.